ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் லேயர் ஐஸ்கிரீம். இதுக்கு நான் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் உள்ள மூணே மூணு பொருள் வச்சு இந்த ஐஸ்கிரீம் வந்து செஞ்சுருக்கேன். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த வித பொருளும் கடையில் தேடி போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டபுள் லேயர் ஐஸ்கிரீமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால் போக 2 கப் பால் வந்து பேனில் சேர்த்துக்கோங்க. பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட பால் வந்து ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம். கட்டாயமாக கோதுமை மாவோட ஸ்மெல் எதுவுமே நம்ம ஐஸ்கிரீமில் வரவே வராதுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு கரைசலை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. ஏன்னா கோதுமை மாவு சேர்க்கும்போது டக்குன்னு கட்டிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கிளறி விடுங்க. ஒரு பார்ட் சேர்த்துட்டேன், இப்போ இன்னொரு பார்ட்டு. இந்த மீதி உள்ளதையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடும்போது நமக்கு கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனையும் போய் நமக்கு ஒரு க்ரீமியான பால் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த பால் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வந்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் 1-20 செகண்டுக்கு ரொம்ப லோ மோடில் வந்து இதை சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் இன்றைக்கி க்ரீம் வந்து சேர்க்க போகிறேன். இது வீட்லேயே நான் எடுத்த க்ரீமு. இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது சேர்க்காமலேயே இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக வரும். அந்த க்ரீம் சேர்த்த பிறகு இன்னொரு தடவை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை நான் 2 பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன். 1 ஃப்ளேவர் வந்து வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்றுக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நமக்கு க்ரீமியான பால் வந்து கிடைச்சிருக்கு. இதில் நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் வந்து சேர்க்க போகிறேன். இதில் 5-6 சொட்டு அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுவே இதுக்கு போதுமானது. ஏன்னா நான் 1 கப் அளவு தான் பிரித்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி 1 ஏர்டைட் கண்டனர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். எந்த நட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த நட்ஸையே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். நட்ஸ் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்ச வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட மில்கை இதில் சேர்த்துருங்க. இப்போ பால் வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஈவனாகிற மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுட்டு 1 கண்டெய்னர் பாக்ஸோட மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அடுத்து மேங்கோ ஃப்ளேவருக்கு நான் 1 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இதோட நம்ம இதுக்காக எடுத்து வச்ச பாலையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து திரும்ப 10 செகண்டுக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் வந்து 1-2 மணி நேரம் வச்சுருந்தோம் இல்லையா. பாருங்கள், 2 மணி நேரமாவது குறைஞ்சது ஃப்ரீசரில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அடுத்த லேயர் ஐஸ்கிரீம் ஊற்றும்போது 2 ஒன்றோட 1 கலக்காமல் இருக்கும். இதை முடிஞ்ச வரைக்கும் ஓரத்தில் ஊற்றுங்க. ஓரத்தில் ஊற்றும்போது நமக்கு ஓரளவு அது 1றோட 1 கலக்காமல் இருக்கும்.
இப்போ நான் எல்லா ஐஸ்கிரீமையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் திரும்ப நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். திரும்பவும் நான் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி, அதுக்கு மேலே ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரோட மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 7-8 மணி நேரம் இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுங்க. நமக்கு சூப்பரான ஒரு டபுள் லேயர் ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிடும். வா பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் கடையில் போய் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக குஷியாகிடுவாங்க. இப்போ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.